வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். கவியன் 257. ஐக்கிய நாட்டு சபையை பலப்படுத்துவோம். ஐக்கிய நாடுகள் சபை என்று ஒன்று உண்டு நமக்கு. அதிலுள்ள சில குறைகள் தம்மை போக்கி அதனை ஐக்கியமாய் உலகனைத்து மக்களுமே பொதுவாய் ஆளும் வகையில் திருத்தி அமைத்துவிட்டால் போதும். ஐக்கியமாய் அதன் கீழே உலகம் ஒன்று விட்டு ஆட்சி செய்து உலக குறைகள் போக்கி வாழ்வோம். ஐக்கிய நாட்டு சபையின் நோக்கம் என்ன? உலகில் அமைதி காண வேண்டும் என்பதே தான் ஒரு குறிக்கோள். 2nd World War முடிவுற்ற போது பல நாட்டு தலைவர்களும் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்றை தோற்றுவித்தார்கள். தனி மனிதருக்கு தேவை மன அமைதி ஆகும், அதுபோல உலகத்திற்கு தேவை உலக அமைதி ஆகும். ஐக்கிய நாட்டு சபையின் நோக்கம் உலக அமைதியாகும். உலகில் அமைதி காண வேண்டுமென்ற ஒரே குறிக்கோளிற்காகவே ஏற்படுத்தப்பட்டது ஐக்கிய நாட்டு சபை ஆகும். அதில் உள்ள சில குறைகளை போக்கி ஐக்கிய நாடுகள் சபையில் உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் சம உரிமையும் சம பிரதிநிதித்துவமும் அளித்து உலகின் அனைத்து மக்களும் பொதுவாக ஆளும் வகையில் திருத்தங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் போதும், அதன் கீழ் உலகம் ஒன்றுபட்டு ஆட்சி செய்து உலக குறைகளை போக்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.